வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா லக்னம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அல்லது லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரெண்டு பேருமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம எதுலேயுமே வந்துட்டு துணிச்சலாக இறங்கி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து ஜெயிச்சு வந்துடலாம். இப்போ லக்னம் ஸ்ட்ராங் இல்லை, இல்லை லக்னாதிபதி ஸ்ட்ராங் இல்லை, மற்ற கிரக அமைப்புலாம் நல்லாயிருக்கும், சூப்பராக ஓடுது திசாபுத்தி அப்படின்னாலும் இங்கே லக்னம் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. லக்னாதிபதி ரெண்டில் இருந்தால் இள வயதிலே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் அதை வந்து தக்க வைத்து கொள்ள முடியுமா, அது கெப்பாசிட்டி வேணும் இல்லையா. அப்போ ரெண்டில் இருந்தால், மகரத்தில் இருந்தால் குருபகவான் வந்து நீசம் அப்படின்னு பேர். அப்போ தன் பலத்தை இழந்துட்டார், தனுசு ராசிக்காரங்க வந்து பலம் இழந்தார்கள் அப்படின்னு பேர். லக்னாதிபதி ராசியாதிபதி ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னும் போது நம்மளுடைய சுயபலம் குறைந்து விடுகிறது. அப்படின்னும் போது சனி பகவான் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பல முறைகள் இருக்குது. இதுக்காக நீங்கள் வந்து திருநள்ளாறு போக வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. குரு யார் யாருன்னு பண்ணும், குரு என்றால் ஆசிரியர்கள், குரு என்றால் ஜோதிடர்கள், குரு என்றால் கோயில் அர்ச்சகர்கள். அப்போ இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யும்போது குரு பகவான் ஆக்டிவேட் ஆகிறாரு. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொருத்தருடைய மூச்சு உயிர் நாடி எது அப்படின்னாக்கா அவங்களுடைய ஜனன கால லக்னம் தாங்க. அவங்க வாழ்க்கையே பேசக்கூடியது லக்ன அமைப்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லக்னம் நமக்கு கொஞ்சம் நீச்சமா இருக்குனாக்கா அதை நம்மால ரொம்ப எளிமையான முறையில வலிமையாக மாற்றி அமைக்க முடியுமா? முடியும் என்று மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிகளுக்கும் லக்னத்தை வலுவாக்கக்கூடிய விஷயங்களை நமக்காகவே சொல்லிட்டு வராரு தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி அவர்கள். வாங்க நேர்களே, சார் மீட் பண்ணுவோம். வணக்கம் சார். வணக்கம் அம்மா. ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்த நற்பன்னிருதோளும் பதுமம் மலர் கொங்கே தாளம் சுரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைப்பினும் அங்கே என்முன் வந்து எதிர் நிற்பனேன். வணக்கம் சொல்லுங்க சார். நீங்க லக்னத்தை வந்து வலுவாக்கக்கூடிய, நம்ம வீட்டில் இருந்தபடியே சின்ன சின்ன விஷயங்களை மாற்றி அமைத்தாலே போதும், சின்ன சின்ன விஷயங்கள் செய்தாலே போதும், நம்முடைய லக்னநாதனை வலுவாக்கிக் கொள்ள நம்மாலேயே முடியும் அப்படின்னு சென்ற இரண்டு எபிசோட்ஸ்ல எங்களுக்காக சொல்லிட்டு வரீங்க சார். மேஷம் முதல் துலாம் வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா. இன்னும் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நான்கு ராசிகளுக்கும் இன்று வந்து நீங்க எங்களுக்கான விளக்கங்கள் கொடுங்க சார். நிச்சயமா பார்த்தலாம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, அடுத்து வந்துட்டு எப்பவுமே நம்ம என்னென்னா லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ நம்ம வந்துட்டு எப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா லக்னம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அல்லது லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரெண்டு பேருமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம எதுலேயுமே வந்துட்டு துணிச்சலாக இறங்கி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து ஜெயிச்சு வந்துடலாம். அப்போ எப்பவுமே ஒருத்தர் வந்து முதல்ல வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணால் அவங்க லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது இருந்தாலே போதும், மீது எந்த கிரக அமைப்புகள் எப்படி இருந்தாலுமே எல்லாத்தையும் போராடி ஜெயிச்சு முன்னால் வந்துடலாம். அப்போ லக்னம் ஸ்ட்ராங் இல்லை, இல்லை லக்னாதிபதி ஸ்ட்ராங் இல்லை, மற்ற கிரக அமைப்புலாம் நல்லாயிருக்கும், சூப்பராக ஓடுது திசாபுத்தி அப்படின்னாலும் இங்கே லக்னம் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ லக்னத்தை லக்னாதிபதியை ஸ்ட்ராங் பண்ணுறது தான் நம்மளுக்கு ரொம்ப வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதை எளிமையாக எப்படி நம்ம லக்னத்தையும் லக்னாதிபதியும் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, தனுசு லக்னம், தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி குரு பகவான். குரு பகவான் வந்துட்டு மகரத்தில் இருக்கும்போது அவர் நீசப்படுகிறார். இதில் என்ன ஒரு விஷயம்னா, லக்னாதிபதி ரெண்டில் இருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். லக்னாதிபதி ரெண்டில் இருக்கும் பொழுது அவர்கள் சின்ன வயதிலே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இள வயதிலேயா எந்த லக்னமாக இருந்தாலையும், லக்னாதிபதி ரெண்டில் இருந்தால் இள வயதிலே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் அதை வந்து தக்க வைத்து கொள்ள முடியுமா, அது கெப்பாசிட்டி வேணும் இல்லையா. அப்போ ரெண்டில் இருந்தால், மகரத்தில் இருந்தால் குரு பகவான் வந்து நீசம் அப்படின்னு பேர். அப்போ தன் பலத்தை இழந்துட்டார், தனுசு ராசிக்காரங்க வந்து பலம் இழந்தார்கள் அப்படின்னு பேர். அப்போ தனுசு லக்னம் அல்லது தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் வந்து மகரத்தில் இருக்கும்போதும், லக்னத்துக்கு சாரம் கொடுத்த கிரகம் வந்து நீசப்பட்டு இருக்கும்போது, இப்போ வந்து போராட்டத்தில் போய் தனுசு லக்னம் நிற்குது, சுக்கர பகவான் நீசம் அப்படின்னாலே அவங்க தன் சுய பலத்தை இழந்துட்டாங்கன்னு பேர். அப்போ அந்த லக்னத்தை வந்து லக்னாதிபதியை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்போது, குரு பகவான் அப்படின்னு பார்த்தாலே கொண்டை கடலைன்னு பேர். அந்த கொண்டை கடலையை வந்து வியாழக்கிழமை, அதாவது புதன்கிழமை நைட்டை ஊற வச்சு வியாழக்கிழமை வந்துட்டு காளை மாடுகளுக்கு, காளை மாடு அதாவது நாட்டு காளை மாடு, இந்த நாட்டு காளை மாடுகளுக்கு கொண்டு போய் காலையிலே வந்து அதை நம்ம கையால் கொடுத்துட்டு அந்த மாட்டை வந்துட்டு ஐந்து முறை வந்து கிளாக் வைஸ் வலதுபுறமாக சுற்றி வரும் பொழுது நம்மளுடைய உடலில் உள்ள ஆரா வந்து எக்ஸ்பெண்ட் ஆகி நம்மளுக்கு வந்து வசியம் ஆவார்கள். வசியம் என்றால் தவறாக நினச்சிக்காதீங்க, நம்ம சொல் பேச்சே கேட்குவாங்க, நம்ம வந்துட்டு நம்மளுக்கு கட்டுப்படுவாங்க அப்படின்னு பேர். நம்ம வந்துட்டு இதை செய்யுங்க, இதை கொடுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னா அவங்க வந்து தட்டாமல் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளை வந்துட்டு அவங்க அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்துட்டு வியாழக்கிழமை நாளில் கொண்டை கடலையை காளை மாட்டுக்கு, அதில் குறிப்பாக இன்னும் கோயில் காளையாக இருந்தால் இன்னும் மேலும் சிறப்பு. ஸோ கொடுத்துட்டு கிளாக் வைஸில் வந்து அஞ்சு சுற்றி சுற்றி வந்து தொட்டு கும்பிட்டுவாங்க. இதை வந்து தொடர்ந்து ஒரு 15 நாள் செஞ்சுருங்க, இல்லை 15 வியாழக்கிழமை செஞ்சுருங்க. செய்யும் பொழுது உங்களுக்கு நார்மலாகவே நீங்கள்
உணரலாம். 15 வாரம் கழித்து நீங்கள் உணரலாம். என்ன விஷயம்னா, அந்த ஆரா அப்படின்றது வந்து உங்களுக்குள்ளே எக்ஸ்பெண்ட் ஆகி அத்தனை பேரும் உங்களுடைய சொல் பேச்சை வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது வந்து மஞ்சள் என்றாலே, அதாவது குரு என்றால் லட்டு, குரு என்றால் தங்கம். அப்போது குழந்தைங்களுக்கு அல்லது திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு நம்ம வந்து தங்கம் வந்து கொடுக்கும் பொழுது அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், குரு ஸ்ட்ராங் ஆகிடுவார். லட்டு, மஞ்சள் கலரில் இருக்கிற லட்டு, குரு என்றால் இனிப்புன்னு சொல்லுவோம், அதில் மஞ்சள் கலரில் இருக்கிற லட்டு வந்துட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அப்போ குரு பகவான் நல்லா ஆக்டிவேட் ஆகுவார்னு பேர். ஸோ இந்த விஷயங்கள் செஞ்சாலே தனுசு லக்னம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். அடுத்து மகர லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது, மகர லக்னத்துக்கும் சரி கும்ப லக்னத்துக்கும் சரி, மகர லக்னம் கும்ப லக்னத்துக்கு ராசி ராசியதிபதி வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான். அப்போ லக்னம் போய் நின்ற நட்சத்திரநாதன் நீசப்பட்டாலையும் அல்லது அந்த லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவன் நீசப்பட்டாலையும், லக்னாதிபதியே வந்து நீசமாக போய் உட்கார்றாரு மேசத்தில் உட்கார்றாரு அப்படின்னும் போது சனி பகவான், லக்னாதிபதி ராசியாதிபதி ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னும் போது நம்மளுடைய சுயபலம் குறைந்து விடுகிறது. அப்படின்னும் போது சனி பகவான் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பல முறைகள் இருக்குது. இதுக்காக நீங்கள் வந்து திருநள்ளாறு போக வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. இது வந்து பலர் வந்து தவறாக புரிஞ்சுருக்காங்க. அந்த ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாசிரம சனி, கண்டக சனின்னு வரும்பொழுது திருநள்ளாறு உடனே அங்கே கூட்டமாக குவியும். மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிடையாது. அங்கே வந்து தர்பண்யேஸ்வரர் அப்படின்ற சிவபகவான், சிவனை வந்து வழிபட்டு தான் அங்கே நலமகாராஜா தன்னுடைய கஷ்டத்தை போக்கிக்கிட்டார். அங்கே போயிட்டு சனீஸ்வரனுக்கு தான் பூஜை பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதில் தெளிவாக இருங்க. இப்போ நம்ம வந்து இங்கே சனி பகவான் வந்து, அதாவது லக்னாதிபதி கும்ப லக்னத்துக்கும் மகர லக்னத்துக்கும் வந்துட்டு எப்படி வந்து லக்னாதிபதியை ஸ்ட்ராங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் கருப்பு அப்படின்னு பேர், கருப்பு எள்ளு அப்படின்னு பேர். கருப்பு எள்ளு எதற்காக பயன்படுத்துவார்கள் அப்படின்னு பார்க்கணும். அதாவது திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துவாங்க. நார்மலாகவே எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மகர லக்னம் கும்ப லக்னம் ஒரு வீட்டில் வருதோ அதில் நீங்கள் தாராளமாக விசாரிக்கலாம். உங்கள் குடும்பத்தில் வந்து அற்பாயில் உண்டா அப்படின்னு கேட்டுக்கோங்க. மகர லக்னம் கும்ப லக்னம், ஏன்னா லக்னாதிபதி சனி. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு சனி பகவான் வந்துட்டு ரெண்டு விஷயம், ஒன்று ஆயுள்காரகன், ரெண்டாவது வந்து தொழில்காரகன். அப்போ மகர லக்னத்துக்கும் கும்ப லக்னத்துக்கும் ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்டிங்கன்னா 100% பொருந்தி வரும். அவர்களுடைய குடும்பத்தில் அற்பாயில் உண்டாங்க, 60 வயசுக்குள்ளே இறந்தவங்க உண்டா, உங்கள் வீட்டில் நாய் வளர்க்க மாட்டீங்க, வளர்த்தா இறந்துடும் இல்லை ஓடிடும், அது ஏன் இறந்துடுது ஓடி போகுதுன்னா இவனுக்கு வர்ற பாதிப்பை அது எடுத்துக்குது. அப்போ நாய் இல்லாத பட்சத்தில் இவர்களுக்கு அந்த பாதிப்பு வருது. அப்போ என்ன செய்யணும்? வீட்டில் நாய் வளர்க்கணும். முதல்ல வந்து ஏன் நாயை வளர்க்க சொல்கிறோம் அப்படின்னா, ஏன் வேறு ஏதாவது விலங்கு வளர்க்கலாமே, நாய் ஏன் வளர்க்கணும் அப்படின்னா, ஆடு மாடு வளர்க்கலாமே அப்படின்னா, ஆடு மாடெல்லாம் வந்து சுக்கரன் பேர், நாய் என்பது காலபைரவருடைய வாகனம் சொல்லுவாங்க. சரி, காலபைரவருடைய வாகனத்தை வளர்த்தா இங்கே சனி பகவான் எப்படி ஆக்டிவேட் ஆகுவார்னா, காலபைரவருடைய அதாவது சிஷ்யன் தான் வந்து சனி பகவான், சனி பகவானுடைய குரு தான் காலபைரவர் அப்படின்னு பேர். இப்போ வந்து ஒரு சில விஷயம் யாரோ ஒருத்தர் ரெக்கமெண்ட் என்கிட்ட வந்து இது செய்யுங்க சார் அப்படின்னு கேட்கும்போது நான் கொஞ்சம் டிலே பண்ணலாம். இதே என்னுடைய ஆசிரியர், என்னுடைய குரு, எனக்கு சொல்லிக் கொடுத்தவர், எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தவர் வந்துட்டு இதை செய்ய அப்படின்னா இமீடியட்டாக செய்வோம். ஏன்னா அவர் மேலே உள்ள அந்த பக்தி பயம் அப்படின்னும்போது நிச்சயமாக வந்துட்டு நாய் வளர்க்கணும். ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் வந்துட்டு இந்த கும்ப லக்னம், இவன் நீங்கள் தங்காது வேணால் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் வந்து கிரானைட் ஃபேக்ட்ரி வச்சு கல்யாணம் மண்டபம் ரெண்டு வச்சுட்டு நல்லா கோடி கோடியாக சொத்து வச்சுருக்காரு, அவர் வீட்டில் நாய் மட்டும் தங்கவே தங்காது, அவங்க வீட்டில் அற்பாயில் உண்டு. 17 வயதுக்கு 17 வயசில் அவங்க கூட பிறந்த அக்கா வந்து இறந்துடுறாங்க, அது வந்து அற்பாயில்னு பேர். அவங்க வீட்டில் நாய் தங்காது. நானே வாலண்ட்ரியாக ஒரு நாயை கொண்டு போய் கொடுத்தேன், இது வழங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் என்னாச்சுன்னா பைபாஸில் வந்து அப்படியே கேட்டை தாண்டி குதித்து ஓடி போய் பைபாஸில் மாட்டிக்கிச்சு லாரியில். அப்போ இந்த நார்மலாக இவங்களுக்கு தங்காது, ஆனால் தங்க வைக்கிறது வந்துட்டு இவங்களுக்கு தொழில் சிறப்பு இல்லை. அவருக்கு கிரானைட் ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு, ஆனால் புலம்பிகிட்டே தான் இருப்பார். பணம் பத்தலை, ஃபேக்ட்ரி ரன் ஆகலை, ஆள் கிடைக்கல. அப்போ அங்கே தொழில் வந்து இவருக்கு பாதிப்புன்னு பேர். அப்படின்னும்போது இங்கே நாய் வளர்க்குறது வந்து ஒரு மிகப்பெரிய இவர்களுக்கு ஆக்டிவேஷனாக இருக்கும். ரெண்டாவது திதி தர்ப்பணம் கொடுக்குறது. இந்த அற்பாயில்னு சொன்னோம் இல்லைங்களா, எங்கெங்கெல்லாம் அற்பாயில் வருதோ அங்கே திதி தர்ப்பணம் குடிக்க தவறிய பரம்பரைன்னு பேர். அப்போ திதி தர்ப்பணம் கொடுக்கணும். அப்போ திடீர் மரணம் அவங்க குடும்பத்தில் இருந்துச்சு அப்படின்னு பேர், அற்பாயில்னு பேர். அப்போ திதி கொடுக்க வேண்டும். திதி கொடுக்கும்போதும் சனி பகவான் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா எள்ளு வச்சு ஆற்றுல வந்து எள்ளு தண்ணி தர்ப்பணம் கொடுக்குறோன்னு பேர். அப்போ பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் வரும். எப்பவுமே சனி என்றால் மூதாதையர்கள்னு பேர், இல்லை மூத்தவர்கள்னு பேர். அப்போ புதன் என்றால் இளைய குட்டீஸ், வீட்டில் இருக்க குட்டீஸ், இந்த வயதானவர்கள், வயோதிகன். சனி பகவான்னா வயோதிகன் அப்படின்னும் போது மூதாதையர்களை வழிபடும் போது அவர்களுடைய ஆசீர்வாதம் வந்தாலே சனி பகவான் வந்து நம்மளுக்கு வேலை தொழிலில் இருக்கிற தடை தடங்களை நிவர்த்தி பண்ணி விட்டுருவார். ரெண்டாவது ஆயில் பிரச்சனை அந்த வீட்டில் வராது. அப்போ நாய் வளர்க்கணும், பெரியவங்களை வழிபட்டு வரணும். இந்த ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா மீன ராசி.
மீனராசி அப்படின்னு பார்க்கும்போது, மீனராசிக்கு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா எப்போவுமே குரு பகவான் 11 இருக்காரு அப்படின்னாலையும் நீ சொன்ன பேர் லக்னத்தில் வந்து புத பகவான் உட்காந்தாலையும் அந்த லக்னம் போயிட்டு ரேவதி நட்சத்திரத்தில் நின்னாலையும் அப்போ அகைன் வந்து அங்கே லக்னம் வந்து ஸ்ட்ராங் இல்லை. அப்போ இவங்க வந்து தன்னம்பிக்கையே இழக்கிறாங்க. ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு நம்ம சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பஸ்ஸில் போயிட்டு டிக்கெட் கொடுத்துட்டு சில்லற வாங்குறதுக்கு அந்த நம்ம சில்லறையை கேட்கறதுக்கு எப்போ கேட்கலாமா வேணாவா இறங்கும்போது கேட்கலாமா இப்படியே தயங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம பணத்தை கொடுத்துட்டு ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஒரு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது நம்ம ஓடி போய் அங்கே வந்துட்டு தட்டி கேட்கணுன்ற மனோ திங்கிங் இருந்தாலையும் நம்மளால் போயிட்டு அதை தட்டி கேட்க தயக்கம் உண்டு. அதனால் இந்த தயக்கம் போகணும் அப்படின்னால மீனராசிக்காரங்க வந்து நல்ல அறிவாளிகள் தைரியசாலிகள். எப்போன்னா அந்த லக்னாதிபதி நேசமாகாமல் இருக்கணும், லக்னம் நின்ற நட்சத்திரநாதன் நேசமாகாமல் இருக்கணும், நல்ல குணாதிசயம் அன்புக்கு அடிமைன்னு பேர். அதுவும் இல்லாமல் தங்கமாட்டம் குணம். ஏன்னா தங்கம் ஏன் சொல்கிறேன்னா மீன லக்னத்துக்கு வந்துட்டு குரு பகவான் அதிபதி, அப்போ குரு என்றால் தங்கம் அப்படின்னு பேர். அப்போ இந்த லக்னம் வந்து நீசப்பட்டாலையும் லக்னாதிபதி நீசப்பட்டாலையும் இவர்கள் குரு அப்படின்ற அந்த கொண்டை கடலை வந்துட்டு ஊற வச்சு வியாழக்கிழமை நாளில் கோயில் காளை மாடுகளுக்கு அதை வந்து தானமாக கொடுக்குறதும், அடுத்து ஆசிரியர்கள் குரு என்றால் ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு தக்க ஒரு சண்மகம் அந்த பழம் இதெல்லாமே வச்சு அவர்களுக்கு வந்துட்டு ஒரு குடை இந்த மாதிரியான ஒரு விஷயம் துணி இதெல்லாமே வச்சு அவர்களுக்கு வந்து தானமாக கொடுத்து அவர்கள் காலில் வந்து ஆசீர்வாதம் ஆகும்போது குரு என்றாலே வந்து ஆசிரியர்கள் குருவோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். ரெண்டாவது காளை மாடு, கோயில் காளை மாடே சுற்றி வர்றது, கோயிலில் உள்ள அர்ச்சகர்கள் வயதான அர்ச்சகர்களுக்கு வந்துட்டு அவர்களுக்கு செருப்பு அல்லது குடை வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து. அப்போ குரு யார் யாருன்னு பண்ணும், குரு என்றால் ஆசிரியர்கள், குரு என்றால் ஜோதிடர்கள், குரு என்றால் கோயில் அர்ச்சகர்கள். அப்போ இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யும்போது குரு பகவான் ஆக்டிவேட் ஆகிறாரு. அதே போல் குழந்தைகளுக்கு மஞ்சள் கலர் லட்டு, குழந்தை ஏன் குழந்தைங்கள சொல்கிறோம், ஏன் நம்ம வேறு வயசானவங்களுக்கு கொடுக்கூடாதுன்னா, அதாவது குரு என்றால் புத்திரக்காரகன் பேர், குரு என்றால் தனக்காரகன் பேர். அப்போ புத்திரம் என்றால் சின்ன சின்ன குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும்போது அவர்களுடைய குரு பகவானுடைய ஆசீர்வாதம் வருது. அப்போ இந்த மாதிரியான வகைகளில் வந்து நம்மளுடைய லக்னம் லக்னாதிபதியை ஸ்ட்ராங் ஆக்கிட்டோன்னா அப்போ எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் எளிதாக கிடைக்கும். நம்ம எதுலேயும் பயப்படாமல் ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல நிற்கலாம். அருமை சார், மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் அந்த அதே ராசியை அவங்களுக்கு லக்னமாக அமைஞ்சதுனாக்க அது எப்படி நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெளிவான விளக்கங்கள், குறிப்பாக அதில் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நீங்கள் உங்கள் ராசி உங்களுடைய லக்னத்தை வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும்னா இந்த கோயிலுக்கு போங்க, அதை பண்ணுங்க, இது பண்ணுங்க அப்படிலாம் சொல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே, ஏன்னா எல்லாராலையும் வந்து கோவிலுக்கு போக முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லைங்களா. வீட்டில் இருந்தபடியே சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுங்கப்பா, தானாக உங்களுடைய லக்னநாதன் ஸ்ட்ராங் ஆக்குவார். அது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக பார்க்க முடியும் அப்படின்னு தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். சார், நிறைவாக ஒரே ஒரு சந்தேகம், அதாவது ஏமாறுபவர்கள் ஜாதக அமைப்பு சொன்னீங்களா, அந்த ஏமாத்துறாங்க பாத்தீங்களா, அவங்க ஜாதக அமைப்பெல்லாம் எப்படிதான் இருக்கும்? ஏமாத்துறவங்களுடைய ஜாதக அமைப்பு பாத்தீங்கன்னா, ஏமாத்துறவங்களுக்கு என்னன்னா பேராசை கொண்டவர்கள் தான் அடுத்தவங்களை ஏமாத்துவாங்க. அவர்களுக்கு ஒரு பேராசை சீக்கிரமா நாம வந்து கோடீஸ்வரனும் எப்படி இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி போடுங்க, டெய்லி வந்துட்டு ஒரு 1000 ரூபாய் போடுங்க, ஒரு 10 மாதம் கழித்து நான் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன், ஒரு ஆசையை தூண்டுவார்கள். ஒருத்தரை ஏமாத்தணும்னா என்ன செய்யணும், அவர்களுடைய ஆசையை தூண்ட வேண்டும். அப்போ இவர்கள் வந்து சம்பாதிக்கணும், சீக்கிரமாக கோடீஸ்வரர் ஆகணும்ன்ட்டு இவங்களுக்கு வந்து பேராசை கொண்டவர்கள் இவர்கள். இவர்கள் வந்து அடுத்தவர்களுடைய ஆசையை தூண்டுவார்கள் அப்படின்னும்போது ராகு அப்படின்னு பேர். ராகு என்றால் பேராசைன்னு பேர், ராகு என்றால் ஏமாற்றுக்காரகன்னு பேர். அப்போ இவர்கள் வந்து இவர்களுடைய லக்னம் பார்த்திங்கன்னா ராகுடைய நட்சத்திரங்கள் இருக்கும், இல்லை லக்னம் போயிட்டு ராகு லக்னத்தில் இருக்கும், இல்லை லக்னாதிபதி போய் ராகுவோட சேர்ந்திருப்பார். இவர்கள் வந்துட்டு அது இல்லாமல் மாந்தியும் இணைவாங்க, மாந்தியம் வந்துட்டு ராகு கூட இணையும் போது இவர்கள் ஏமாற்றியே பிழைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்துடுவாங்க. குறுக்கு வழின்னு சொல்லி எப்படி சீக்கிரமாக நாம் வந்து சம்பாதிக்கிறது. அது இல்லாமல் இந்த லக்னாதிபதி பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதியோட சாரத்தில் போய் நிற்பாங்க, இல்லை 6, 8, 12 போயிட்டு லக்னாதிபதி உட்காருவார். அப்படின்னா அதெல்லாம் துர்ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். 8 அப்படின்றது வந்து ஏமாற்று பேர் வழி அப்படின்னு பேர். அதனால் இந்த லக்னத்தில் ராகு இருந்தாலையும், லக்னம் போய் ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்தாலையும், அதே போல் லக்னாதிபதியும் ராகுவும் சேர்ந்து உக்காந்தாலையும், சந்திரனோட ராகு இருந்தாலையும், சந்திரனா மனசு கூட ராகு செஞ்சு அதை கெடுத்து ஏமாற்றுவது எப்படி, பிறரை ஏமாற்றுவது எப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்படின்னும்போது ஒரு சில அந்த கிம்ஸ்துக்னம் அப்படின்னு சொல்லுவோம், புழு பூச்சி அப்படின்னு சொல்லுவோம், கிம்ஸ்துக்னம் அந்த இதில் யோகத்தில் வந்து பிறந்தவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி அடுத்தவங்களை ஏமாற்றலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் பார்ப்பாங்க. அப்போ ராகு லக்னத்தில் இருக்கிற ராகு திசை நடந்தால்
அந்த ராகுதிசை நடக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு பேராசைப்படுபவர்கள். அந்த ராகுதிசை காலகட்டத்தில் வெளிநாடு போய் சம்பாதிச்சிடலாமா, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணி சம்பாதிச்சிடலாமா, அது வந்து எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படி மாறுபடணும், அடுத்தவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கலாமா, அல்லது உழைத்தே சம்பாதிச்சாலையும் சீக்கிரமாக பணக்காரணும், எளிதாக பணக்காரனாகணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து அந்த ராகு சம்மந்தப்படும் போது தான் வரும். அதனால இந்த ஏமாற்றுபவர்கள் வந்து அங்கே இங்கே இருந்தால் பிரச்சனை இல்லை சார், பக்கத்திலே இருக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா. இவங்களை வந்து மாற்றுறதுக்கு வழியே இல்லையா? இப்போ கணவன் வந்து இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காருனாக்கா மனைவி எப்படி சார் அவர் கூட சேர்ந்து வாழ முடியும்? ஸோ அப்படி இருக்கும்போது அவர் மாறுவதற்கான ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்களேன். அதாவது பரிகாரம் என்பது கிடையாது, அதாவது திருடுபவன் திருந்தணும், அதாவது என்ன சொல்லுவதற்காங்க என்னன்னா, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு. அப்ப அதுல நான் வந்து பரிகாரம் செய்யறேன், இல்லாட்டி வந்துட்டு இந்த டிவில எல்லாம் சொல்றாங்க, இந்த குடியை நிறுத்துறதுக்கு மருந்து கொடுக்குறோம் மாத்திரை கொடுக்குறோம், இதெல்லாம் வாய்ப்பு இல்லை, அவங்களா பார்த்து அதை குடியை விட்டாதான். அதனால பரிகாரம் என்ற ஒரு விஷயத்துக்கு போக முடியாது. அதுல குறிப்பா ராகு சம்பந்தப்பட்டவர்களுக்கு, ராகு திசை நடக்கிறவங்களுக்கு கடவுளே பக்கம் வர பயப்படுவார். என்னன்னா, ஏன்னா ராகு திசை நடக்கிறவங்க கோயிலுக்கு போக மாட்டாங்க, ஜோசியரை நம்ப மாட்டாங்க, யாரையும் நம்ப மாட்டாங்க. ராகு திசை நடக்கிறவங்க அவங்க சொல்றதா நம்ம கேட்கணும், நம்ம சொல்றதா ராகு திசை நடக்கிறவங்க கேட்க மாட்டாங்க. ராகு கேதுவை பார்த்தால் கடவுளே பயப்படுவார். அதாவது இந்த இதில் கிரகணங்கள் டைமில் பார்த்தீங்கன்னா சாமிக்கே வந்து சக்தி இல்லைன்னு சொல்லுவாங்க. அமாவாசை டைமில் பார்த்தீங்கன்னா இந்த செய்வினை செய்கிறவங்க வைக்கிறவங்க எடுக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு அந்த அமாவாசையில் செய்வாங்கன்னா சாமிக்கே சக்தி இல்லைன்னு பேர். அப்போ அந்த ராகு கேது இந்த மாதிரியான விஷயங்கள் சம்பந்தப்பட்டவங்க அவங்களா திருந்தான் உண்டு. அவர்களுக்கு எந்த ஒரு பரிகாரமும் எதுவுமே வேலை செய்ய அவங்களுக்கு நம்ம செய்வினை செய்ய முடியாது, அது நம்மளை தான் தாக்கும். அப்போ ராகுக்கு பரிகாரம் கிடையாது. நிச்சயமா சார், தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. நன்றிங்க, வாழ்க வளமுடன். என்னங்க எவ்வளோ பயனுள்ள விளக்கங்கள் நம்ம பாலாஜி சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.